வாங்க சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இதான் நம்ம ட்ரஸ்டோட கெஸ்ட் ஹவுஸ். இங்க தான் நீங்க தங்க போறீங்க. ஆமா இவங்க இவங்க பேரு மிஸ் அனிதா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்னோட புத்தகத்தை கையெழுத்து பிரதியா உங்களுக்கு அனுப்பி வச்சது இவங்க தான். சொல்ல போனா நான் இன்னைக்கு விருது வாங்குறதுக்கு முக்கிய காரணமும் இவங்க தான். ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி நான் என்ன சார் பெருசா செஞ்சிட்டேன்? அது இல்ல மேடம். சாதாரணமா ஒரு ரேடியோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றிருக்காரு அர்ஜுன் சார். அந்த அஸ்வத்தாமன் பதில்களை தொகுத்து வழங்குறதுனா சும்மாவா? நீங்க பெரிய சமூக பணியே செஞ்சிருக்கீங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். நான் என்ன இவர மாதிரி மூளைய கசக்கி தானா யோசிக்கிறேன். அவர் சொன்னதே ஒரு ஆர்டரா தொகுத்து வச்சேன் அவ்வளவுதான். இது ஒரு பெரிய வேலையே இல்ல. அடடடடடா விட்டா யார் பெரிய வேலை செய்றீங்கன்னு என்ன பட்டிமன்ற நடத்த வச்சிருக்க போல இருக்க. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு உங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பாக்குறதுக்கு. இந்த காலத்துல தகுதி இருக்கோ இல்லையோ பாராட்டுன்னு சொன்னா போறோம். முத வரிசையில வந்து நிக்கிறாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு பணிவா நாங்க என்ன செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அடக்கத்தை நான் என்னன்னு சொல்றது? பணிவுடைமைன்னு சொல்லலாம், இல்லனா அறிவுடைமைன்னு கூட சொல்லலாம். சரிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்க பெறின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கே, அது மாதிரி அடக்கமே அறிவுடைமைன்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா உங்கள மாதிரி பெரியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு பெருமை தானா தேடி வரும். அடடடடா பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு பட்டிமன்ற பேரரசி ஆனந்தவள்ளி அம்மா மாதிரியே தெரிஞ்சீங்க போங்க. அப்படி தெரிஞ்சா அது என்னோட அதிர்ஷ்டம், என்னோட பாக்கியம். மத்தபடி அவங்க எங்க நான் எங்க. அர்ஜுன் சார் மேடத்தை அவ்வளவு ஈஸியா விட்டுறாதீங்க, கெட்டியா புடிச்சீங்க. இவங்களால நீங்க மிகப்பெரிய புகழ அடைய போறதுன்னு உறுதி. புகழ விடுங்க சார், நிறைய அறிவை சம்பாதிக்கிறேனே அது போறாதா? ஆனாலும் இது ரொம்ப ஓவரான கிரெடிட். வாங்கி டெபாசிட் பண்ணீங்க மேடம், நானா வர கிரெடிட் தானே. அப்ப நான் கிளம்புறேங்க, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. குக்க வர சொல்லியிருக்கேன், வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம ஈவினிங் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவோம். அப்புறம் என்னுடைய காரை வெளியில விட்டுட்டு போறேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணீங்க. இந்தாங்க கீ. வரங்க. வர மேடம். எடுத்த எடுப்புலயே இன்ட்ரெஸ்டிங்கா தெரியிறது ஒரு வகை, போக போக இன்ட்ரெஸ்டிங்கா வெளிப்பட்டு நம்மளே அட்ராக்ட் பண்றது இன்னொரு வகை. நீ அந்த வகையை சேர்ந்தவ. ஐயோடா, நான் மேல போய் குளிச்சிட்டு கீழே வரேன். உங்களோட மீதி பாராட்டு கச்சேரிய சாப்பிடுறப்ப வச்சுக்கலாம். சீரியஸா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? என்னது என்ன கேட்ட? எதுக்கு இப்ப இவ்ளோ பதறீங்க? கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்களான்னு நான் சாதாரணமா தானே கேட்டேன். என்னடா நம்ம மனசுல இருக்கிறத இவ கரெக்டா சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா என் மனசுல நீங்க தானே இருக்கீங்க. காதல் துணிச்சலை கொடுக்குங்கிறது நூத்துக்கு நூறு உண்மை. அது ஏன் விஷயத்துல ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா அதே காதல் உங்ககிட்ட தயக்கத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. அதனாலதான்
இனிமே மறைச்சு வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு வெளிப்படையாவே கேக்குறேன். நம்ம காதல் எப்போ கல்யாணத்துல போய் முடிய போகுது? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? உங்க கையால நான் தாலி கட்டிக்கணும்னு இவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டீங்களா? எப்போ பேச போறீங்க? நாலு நட்சத்திரம் பார்த்தா வீணா காலம் கடத்தாதீங்க. உங்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய புள்ளைக்குட்டிங்களை பெத்துக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு கனவுகளோட இருக்கேன் தெரியுமா? பாரதி, உன்னோட பாட்டு கச்சேரி பத்தி பேப்பர்ல ரைட் அப் வந்து படிச்சு பாத்தியா? ம், படிச்ச. அத பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க? காரணம் இருக்கு பாரதி. உன் பாட்டு ஃபீல்ல நீ பெரியால வரணும், விட்டு எடுத்து பிடிக்கணும். அதுக்காக கடுமையா முயற்சி செய்யணும். இதுக்கு இடையில இந்த மாதிரி சில்லி உணர்ச்சிகளுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்தனா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. அப்படி புரிஞ்சுக்கிட்டா அது புத்திசாலித்தனம். உலகத்துல என்ன பொழைக்கிறதுக்கு வழியா இல்ல? சரியான கொலகார, இனிமே இந்த கொலகார வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. நல்லா ஒரு மனுஷனா? அம்மா, எங்கம்மா போறோம்? ஏய், வாய மூட்டு, பேக் எடுத்துட்டு கிளம்புடா. பையனை கூட்டிட்டு வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டியா? நான் ஒரு மடையன், மூட்டை முடிச்சோடு நீ கிளம்பும் போதே நான் புரிஞ்சிட்டு இருக்க வேணா. அம்மா, எங்க போற? ஏன் வீட்டுக்கு? அவரோட ஊருக்கு. அங்க என்னமா இருக்கு? ஒரு ஓட்டு வீடு. இருக்கட்டும், இந்த பங்களாவில் இல்லாத தூய்மையும் சுத்தமும் அங்கதான் இருக்கு. சரோஜா, நீ வசதியா வாழ்ந்தே பழக்கப்பட்டவ. ஆனா துரோகத்துக்கும் நயவஞ்சகத்துக்கும் பழக்கப்படாதவ. சரி சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? கை இருக்கு, பாடுபடுறேன், வயக்காட்டுல கூலி வேலைக்கு போறேன். ஏன், இவ்வளவு வருஷம் உன் வீட்டுல வேலை செஞ்சா காலம் தள்ள அப்படியே இப்போ இருந்துட்டு போறேன். கால் வைத்து கஞ்சியா இருந்தாலும் அடுத்து உங்க வயித்து அடிக்காம சாப்பிடுவேன். உன்னை விடு, சரவண படிப்பை நினைச்சு பாரு. ஆமா, என்ன பெரிய படிப்பு? இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சா மட்டும்தான் படிப்பா? ஊர்ல கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கட்டும், அவனும் குறைஞ்சு போயிட மாட்டான். மனுஷ தன்மையே இல்லாத உன் காசுல படிச்சா அவன் மட்டும் நான் விலகிடுவா போறா? சரோஜா, போதும். அண்ணா, என் புருஷன் ஜெயில வீட்டுக்கு வந்த போதே நான் அவர் கூட போயிருக்கணும். அப்படி போகாம இந்த வீட்லயே இருந்த பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கான பலனை தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உலகம் தெரியாத அப்பாவி நான் என் புருஷன், அவர் மேல பழிய போட்டு ஜெயில தள்ளிட்டியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? தான் பொண்ணு நல்லா வரணும்னு எல்லா அப்பாவுக்குமே ஆசை இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்படியா நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்து அவளை ஓட விடாம பண்ணிட்ட, அதுக்கு என் புருஷன் தான் பழிக்கடாவா? இன்னைக்கும் அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. என்ன நன்றி கடன், அதை விட உன்னை காப்பாத்துறமேங்கிற நல்ல மனசு அவருக்கு. நீ திருந்த மாட்டனா? அடுத்து உங்களோட அழிவுல தான் உனக்கு வாழ்க்கை நீ முடிவு பண்ணிட்ட. இப்படிப்பட்ட உன் வீட்டுல இருந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த விட எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போலாம். வாடா. Thank you.
பாரதி சாப்பிடு மாமா. பாரதி பாரதி கூப்பிட்டே இருக்கனே கால்ல விழலையா? உனக்கு இங்க என்ன குறை? யாராவது ஏதாவது திட்டினாங்களா? ஓ, வீட்டுக்கு போன் பண்ணியா? அப்பா ஏதாவது திட்டா? அப்புறம் என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? காதலை எப்படி சொல்றதுன்னு தவிச்சப்போ நானா போய் நம்ம கல்யாணம் எப்போன்னு கேட்டேன். அது தப்பா? ஒரு பொண்ணு தன்னோட காதலை சொல்லவே கூடாதா? இப்போ அதுதான் தப்பாயிடுச்சா? அதுவும் இல்லனா ஆரம்பத்துல இருந்தே நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னை விட அவரை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சொல்லுங்க ஆண்டி, உண்மை என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. பாரதி, நான் சொல்றத கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. சாதாரணமா சகஜமா எடுத்துப்பேனா? நான் சொல்றேன், எனக்கு தேவை நிஜம். சொல்லுங்க ஆண்டி. நீ என்ன இல்லை பாரதி, தீபக் மனசுல வேற எந்த பொண்ணும் இல்லை. அவனுக்கு இந்த காதல் கத்திரிக்காயிலாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. அவனோட லட்சியமே பத்திரிகை துறையில ஏதாவது சாதிக்கணுங்கிறது தான். அருண் ஷோரி விருது வாங்கணும், அதான். அதனால அவன் மனசுல காதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் இது அவன் தெல்ல தெளிவா என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் அவன் உன்னை அவாய்ட் பண்றான்னு நினைக்கிறேன். அதனால நீ தான் இதை சுசுகமா புரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு விலகி போகணும். மாத்தி மாத்தி எழுத மனசுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு எனக்கும் தெரியும் பாரதி.
ஆனா விருப்பமே இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சுகப்பட முடியாதுமா? அதனால உன்னை விரும்புறவன் வரதுக்காக நீ வெயிட் பண்ண. உன் மன கதவை அவனுக்காக திறந்து வச்சுக்கோ. அதான் புத்திசாலித்தனம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மனசு போட்டு குழப்பிக்காத பாரதி, உனக்கு கிடைக்கலன்னா இன்னொன்னு கிடைக்கிறது தான் லைஃபோட அற்புதம். காதல மறந்துடு, மறுபடியும் உனக்கு கிடைச்சிருக்கிற பாட்டு கச்சேரி மேல கான்சென்ட்ரேட் பண்ண. நல்லா யோசிச்சு பாரு, நான் பேசினதில் உள்ள நியாயம் புரியும். அழுகிய நிறுத்திட்டு சாப்பிடவாமா? முக்கியமான விஷயம் அதான் தீபக்க பாத்துட்டு போலான்னு வந்தேன். தீபக்கையும் உன்னால பார்க்க முடியாது, ஏன்னா அவனும் இப்போ வீட்டில் இல்லை. ஓ சரி, நான் வரேன். ராஜி என்ன வித்தியாசமான ஒரு வயசான ஆண் மேல ஒரு சின்ன பொண்ணுக்கு வர காதல் அபத்தமா இருக்கு. இதுல என்ன அபத்தம்? ஏன் அப்படி லவ் வரவே வராதா? இல்ல அப்படி வராதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மனித மனம் விசித்திரமானது, புதிரானது. அது இப்படித்தான் இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இல்ல அது இப்படித்தான் இருந்தாகணும்னு அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. மனசு எதுக்குமே அடங்காது. சோ ஒருத்தருக்கு யார் மேல வேணாலும் காதல் வரலாம். வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சொல்ல போனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஓல்டு மேன் மேலதான் கிரேஸ் அதிகம். ஏன்னா அவங்க அனுபவஸ்தர்கள், எதையுமே சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. நீ சொல்றதுக்கு பேரு காதல் இல்லை, காமம். காதல் காமம் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல்
இது இல்ல. நல்ல படம். ஆனா மிஸ்டர் சத்யசீலன் இத பார்க்க முடியாம போயிடுச்சு. இது நல்லதுக்கு தான். ஒரு நாள் அவரை தியேட்டர் கூட்டிட்டு போய் ஒண்ணா அவர் கூட உட்கார்ந்து படம் பார்த்தா போச்சு. நான் வரேன் கலாக்கா. பை. டிஜிட்டல் டிவி ஓடிடியில் பட்டகரா. நம்ம நாலு பேருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் சொல்யூஷன். நம்ம நாலு பேர் சேர்ந்து கொலை அடிச்ச என்ன பட்டகரா என்னடாச்சு? ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.